எங்கேயும் கடவுளும் கிரிட்டிக்கல்ல ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அந்த கட்டுரையில கடவுள் எங்கன்னு சொல்லிறீங்களா? இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய போய் தான் கடவுள்னு சொல்லி முடிக்கிறேன். பட்டையும் ஹோம் டாலருமா இருக்கீங்க. கடவுளை பத்தின உங்க ஐடியா என்ன? கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல்ல இருந்து வேணா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே தேவையா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை, பொறாமை, போட்டி, வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு. மனுஷங்களோட மனசும் நிம்மதி இழந்துருச்சு. அப்பதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்கார்ந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க. உட்கார்ந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதுத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம், திருக்குறள், பகவத்கீதா, குர்ஆன், தம்மபதம், பைபிள்னு எல்லாம். அந்த சிலபஸை உண்மையா புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது. இப்ப நீங்க புரூஸ்லி ஆனோம்னா, புரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க புரூஸ்லி ஆயிட முடியும். சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை காட்டினீங்கன்னா நீங்க புரூஸ்லி ஆயிட முடியாது.